வெல்கம் டு சல்மா உம்முலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைனாப்பிள் ஸ்பான்ஜ் டீ கேக் தான் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து சளிச்சிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும், அப்படியே வந்து சேர்த்துடக்கூடாது. பாருங்களேன், இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டு இதில் மீட்டி இருக்க கப்பில் இருக்க மைதாவையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் 3 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 3 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஹேண்ட் விஸ்க்கு வச்சு இதை ஸ்பாஞ்ச் கேக் பண்ணியிருக்கோம், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பீட்டர் வச்சு பண்ண போகிறோம். நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணாலும் அது ஸ்டாஃப்னஸ்ஸாக ஸ்பாஞ்ச்னஸ்ஸாக தான் வரும். அதை விட டபுளாக வந்து நம்ம பீட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது அதை விட நல்லாவே நம்மளுக்கு கடையில் வாங்குகிற பேக்கரி கேக் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த வந்து இந்த எக்கை வந்து 3 எக் சேர்த்து அதை நல்லா பீட் பண்ணணும். 1 ஸ்பீடில் மட்டும் வச்சு பீட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி 4 மினிட்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ஒரு 2-3 செகண்டில் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு சுகரை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹேண்ட் விஸ்க்லாம் யூஸ் பண்ணும்போது வெறும் பவுடர் சுகராக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறதுனால சரியாக கரையாது. ஆனால் இப்போ நம்ம பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால சுகராகவே டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நல்லாயிருக்கும் பீட் பண்ணும்போது. நானே இது ஃபஸ்ட் டைம் தான், சூப்பராக வந்து எனக்கு நல்லாயிருக்கு இதில் பீட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ், மில்க் எசன்ஸ், பட்டர் எசன்ஸ்னு வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம டீ கடையிலலாம் வாங்குகிற கேக்குடைய எசன்ஸு. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது, சும்மா 1 மினிட் அளவுக்கு நான் பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா பீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சளிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து விஸ்க்கு இருந்துச்சுன்னா அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்பேச்சுலாக விட மிக்ஸ் விஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஆனால் ஸ்பேச்சில் யூஸ் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ஈஸியாக முடிஞ்ச மாதிரி தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பொறுமையான அளவுக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து வீடியோ ஸ்பீடாக ஆக்கியிருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் பொறுமையாக தான் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம பேட்டர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் நம்ம பேட்டர். இப்போ வந்து இதை ஒரு டின்னில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் டின் இருந்தால் அதுலேயே ஊற்றிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப் டின்னில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன்.
இதை ஆட் பண்ணி நம்ம வந்து இதை ஒரு 30 to 35 மினிட்ஸ் அளவுக்கு நார்மல், நான் வந்து கேஸில் தான் பண்ண போகிறோம், அதனால் வந்து நார்மல் ஒரு ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 30 minutes அளவுக்கு பேக் ஆகிருக்கு எனக்கு, பாருங்கள் சூப்பராகவே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து அல்மோல் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஸ்பாஞ்ச், செம்ம டேஸ்டில் இருந்துச்சு இந்த கேக்கு, ரொம்பவே ஸ்பாஞ்ச்னஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒன்றுனா, நம்ம வந்து கேஸில் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈவனாக வந்து கடையில் வாங்குற மாதிரி சைடில் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில் வரல, அவ்வளோதான். நம்ம ஓவனில் பண்ணும் போது அதுவும் கரெக்டாகிடும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்ச்னஸ், கடையில் டீ கடையில் வாங்குற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஸ்னஸ்ஸாக இருக்குது இந்த கேக்குன்னு, நம்ம கடையில் வாங்குற அதே மாதிரி இருக்குது நம்ம பீட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது. பாருங்கள் ரொம்பவே சூப்பரான பைனாப்பிள் ஸ்பான்ஜ் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.